இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன் இன்னைக்கு முட்டையை நம்ம உடையாம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம முட்டையை வந்து உடையாம எப்படி விரிசல் இல்லாமல் முட்டை வந்து உடஞ்சி வெளியில் வந்துடாம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு நாலு முட்டை இன்னைக்கு எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு முட்டை வேக வைக்க போறேன் எப்பவுமே முட்டையில வந்து விரிசல் இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க விரிசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியில வந்துடும் நம்ம எப்படி வேக வச்சோம்னாலும் முட்டை உடையாத விரிசல் இல்லாத முட்டையா எடுத்துக்கணும் அதே மாதிரி மெதுவா நம்ம உள்ள வைக்கணும் தண்ணி ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சிடணும் தண்ணி வந்து முட்டைக்கு மேல இருக்கணும் அந்த மாதிரி மேல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விரிசல் ஆகாது வெளியில வராது இப்ப தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம முட்டை வெந்துரும் பார்க்கலாம் இப்ப நம்ம முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கும் டைம் 10 நிமிஷம் இருந்தா போதும் இப்ப ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க முட்டை வந்து விரிசலே விடல பாருங்க விரிசலும் வராது வெளியிலயும் வராது இந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கும் போது முட்டை வெளியில வராம நல்லா வெந்து வரும் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்துட்டு ஆற வச்சு உளிச்சிடலாம் எக் கிரிஸ்பீஸ் வேணும்னா உங்களுக்கு என் கார்டில் வரும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்